வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கற்பகம் திருக்குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுவையான ஒரு காரசாரமான காரக்குடி மிளகாய் மண்டி நம்ம செய்ய போகிறோம். அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா காரக்குடி சைடும் புதுக்கோட்டை சைடும் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த மண்டி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து மிளகாய் வந்து எடுத்துக்கிறோம். ஒரு ரெண்டு பேருக்கு வந்து நம்ம வந்து ஒரு 8-10 மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இது ரெண்டு தான் இதுக்கு தேவையானது. வேறு எதுவும் தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணி. நீங்கள் முன்னாடியே இது செய்ய போகிறீங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி கழுவும் பார்த்திங்களா, அந்த தண்ணியை வந்து சாப்பாட்டுக்கு அரிசி கழுவிட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் புளியை போட்டு ஊற வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளியை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாணலியில் வந்து அதாவது கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக, அதாவது காரமும் புளிப்பும் சேரும்போது நமக்கு வந்து வயிற்றுக்கு வந்து கொஞ்சம் வயிறு வந்து கொஞ்சம் இதுவாகும். அதுக்காக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு கருவேப்பிலை நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நறுக்கி வச்ச, அதாவது கீரனா மாதிரி நறுக்கி வச்சிடணும் முழுசாகவே பச்சை மிளகாவை, அதையும் வெங்காயத்தையும் வந்து போட்டு நம்ம வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும், எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடுங்க. அதே போல் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் வந்து எதுக்கு ஜாஸ்தியாக விடுறோன்னு சொன்னால் நம்ம வந்து எண்ணெய் வந்து 2-3 நாள் கூட நம்ம இதை வச்சு சாப்பிடலாம். அதுக்காக தான் எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுறது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வச்ச புளியை வந்து நம்ம ஊற்றியாச்சு. அது கூட மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு ஒன்று அவ்வளோதான், இது கொதிக்க விட்டுற வேண்டியதான் கலக்கி. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது, ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் நல்லா நமக்கு வந்து கொதிச்சிடுச்சு. அந்த எண்ணெயும் வந்து மேலே வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டு எண்ணெயும் அதுவும் தனியாக பிரிஞ்சு வர அந்த பதத்தில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அது கூட வந்து இப்போ ட்ரெயின் ஜெர்னி 2-3 நாள் ஜெர்னி போகிறவங்க வந்து இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். நம்ம சப்பாத்தி கூடவோ இல்லை சாப்பாடு கூடவோ வந்து நீங்கள் இதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயே வந்து கட்டி எடுத்துகிட்டு போனால் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம வந்து வெளியில் போதா ட்ரெயின் ஜெர்னியில் போகும்போது ஒரு புளிப்பு சுவையாக நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்து போகலாம். ரொம்ப ஒரு அருமையான டிஷ். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.